தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக வந்து இந்த இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் குறைய ஃபஸ்ட்டு கூடிய ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது வெளியிட்டுட்டாங்க ஸோ இதை வந்து ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு முன்பாகவே வெளியே வந்தாச்சு ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க உங்கள் உங்கள் பேர் அதில் இருக்கா இல்லையா எத்தனை பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கான வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட்மெண்ட் ஆர்டரில் எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து அப்பாயின்மெண்ட் அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கிடச்சிது இந்த சீட் அலாட்மெண்ட் ஆனதில் எந்தெந்த கட் ஆஃபில் எந்த காலேஜில் எந்த கேட்டகரிக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே போட்ட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கும் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற இந்த கட் ஆஃபுக்கும் மிக நெருக்கமான விஷயம் இருக்குது மிக நெருங்கிய தொடர்பு அப்படின்றது இருக்குது ஸோ அது ஒரு சந்தோஷமான செய்தி ஸோ அலாட்மெண்ட் யார் யார்லாம் ஆகியிருக்கீங்களோ ஜாயின் பண்ண போகிற மாணவர்கள் அனைவருக்குமே தமிழ் ஸ்டோரி சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்போ நாம் அந்த கட் ஆஃப் வீடியோக்குள்ளே போகலாம் எந்த மார்க்கில் எந்த ரேங்க்கில் இது வந்து க்ளோஸ் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது செகண்ட் ரவுண்டில் இப்போ சொல்ல போகிற மதிப்பெண்லேருந்து இருந்து ஒரு இரண்டு மதிப்பெண்ணும் மூன்று மதிப்பெண்ணும் குறைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கிட்டத்தட்ட உயர்ந்த அளவுக்கு அதாவது மிக ஹை ஹை மார்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஹை மார்க்கு தான் வந்து கண்டிப்பாக கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக அதிகமான மதிப்பெண் ஸோ கம்பேர் கம்பேரிசன் ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு மதிப்பெண் சொல்லி பார்க்கும்பொழுது அறுநூத்தி ஐம்பத்தொன்று திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் வந்து அவருக்கு சீட்டு கிடச்சிருக்கு அதுதான் க்ளோஸ் ஆகிருக்கு பிசி கேட்டகிரிக்கு மூவாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு மதிப்பெண் சொல்லி பார்க்கும்போது அறுநூற்றி இருபதில் க்ளோஸ் ஆகிருக்கு நீலகிரி மெடிக்கல் காலேஜ் அதே போல் பிசிஎம் கேட்டகிரிக்கு மூவாயிரத்து எழுநூற்றி ஏழு ஒன்பதில் க்ளோஸ் ஆகியிருக்கு அவங்களோட மதிப்பெண் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அறுநூத்தி பன்னெண்டுலேயும் காலேஜ் வந்து நீலகிரிஸ் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஒரு ஒரு ரேங்க்கில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு மதிப்பெண் அறநூற்றி மூணு இதுவும் நீலகிரி மெடிக்கல் காலேஜில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு எஸ்சி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஆய் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஐநூற்றி அறு ஐநூற்றி முப்பத்தி ஆறு வந்து மதிப்பெண் இவங்களுக்கும் வந்து நீலகிரிஸில் தான் கிடச்சிருக்கு அதே போல் எஸ்சி ஏ கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொன்னில் க்ளோஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபத்தி மூணாவது மதிப்பெண் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் வந்து கிடச்சிருக்கு எஸ்டி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து பதினாலாயிரத்தி பத்தொம்போதில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி எட்டில் வந்து மதிப்பெண் க்ளோஸ் ஆகியிருக்கு அவங்களுடைய காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் க்ளோஸ் ஆகியிருக்கு ஸோ அப்போ வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஓசி கேட்டகிரியில் ஆரம்பிச்சுதுன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி எண்பத்தெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் மதிப்பெண் சொல்லி பார்க்கும்போது நானூற்றி எண்பத்தெட்டு டு ஐநூற்றி முப்பத்தி ஐந்து ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மதிப்பெண் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு அப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது இதை விட கம்மியாக இருந்தது இந்த வரோட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது எந்த அளவுக்கு அதிகமாச்சுன்ற ஒரு கம்பாரிசன் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரவுண்ட் ஒன்றுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் ரவுண்ட் டூக்கு உங்களுக்கு இன்னுமே சற்று குறைவாக வரும் இரண்டு மதிப்பெணும் அல்லது மூன்று மதிப்பெணும் பெரிய அளவில் குறைவுன்றதும் இருக்காது அதே நேரத்தில் சீட் மேட்ரிஸ் வெளியிடுவாங்க வேக்கண்ட் வேக்கன்சி வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பார்த்துட்டா செகண்ட் ரவுண்டில் வந்து உங்களுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்ன்றத பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு சில பேருக்கு நீங்கள் நினைச்ச காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்காது அந்த நேரங்களில் நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி ஜாயின் பண்ணாட்டாலும் சரி ஆர் எலிஜிபிள் பிகாஸ் ஆஃப் ஃப்ரீ எக்ஸிட் எதுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு யுவர் எலிஜிபிள் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதுனால ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுறது தான் நல்லது ஜாயின் பண்ணிடுங்க ஃபீஸு கட்டிட்டீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போகும்பொழுது உங்களுக்கு வேறு ஒரு காலேஜ் கிடச்சிதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற ஃபீஸ் வந்து இந்த காலேஜுக்கு கேரி அவர் ஆகிடும் அதில் எந்த இஷ்யும் வராது சரிங்களா இந்த கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜில் எந்த விஷயமே கிடையாது நீங்கள் இப்போ கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சி செகண்ட் ரவுண்டில் ப்ரைவேட் காலேஜில் உங்கள் சீட்டு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் காலேஜுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு கவர்மெண்ட் காலேஜு ஏற்கனவே கட்டியிருப்பீங்க பதினெட்டாயிரம் அதை கழிச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டில் ப்ரைவேட் காலேஜில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அலாட்மெண்ட் ஆட்டாக டவுன்லோட் பண்ணும்போது இது இது சம்பந்தமான வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இந்த வருட ரவுண்டு ஒன்றுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கின்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே வீடியோவில் சொன்னால் ரொம்ப பெருசாக இருக்குன்றது நான் சொல்லலை ஸோ உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கட் ஆஃபை பற்றி அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்